ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாமே கொரோனா ஃபியரில் இருக்கிறோம். இந்த ஃபியர்லேருந்து வெளியில் வரதுக்காக 14 யூடியூபர்ஸ் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எல்லாருதுமே பாருங்கள். இந்த 13 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வணக்கம் நெய்வேலி, ரகுமான் சமையல், ஹோம் மேக்கர்ஸ் கார்னர், சாப் குக் டேஸ்ட், விஜய் சமையல், நிகித் சமையல், எஸ்எஃப் மேஜிக்கல் வியூஸ், ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம், பிரவீஸ் ரெசிபீஸ், ஹியூஸ் ஐ வேர்ல்ட், டேக் இட் ஈஸி ஸ்டைல், டேஸ்டி பைட்ஸ் வித் பிரியா, சரண்யாஸ் லைஃப் ஸ்டைல், இவங்க எல்லாருமே இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சேனலும் நீங்கள் எல்லாமே பாருங்கள். நாம் எடுக்கிற உணவில் 50% சமைக்காத உணவும் 50% சமைச்ச உணவும் எடுக்கும்போது பல நோய்கள் நம்மக்கிட்ட வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம தேசிய கொடியின் 3 வண்ணத்தில் நம்ம அறுசுவை உணவுகள் தயார் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் தான். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, இந்த அறுசுவை விருந்து ரெடி பண்ணுறதுக்காக காய்கறிகள்லாம் கழுவி வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையலுக்கு பரங்கிக்காய், பூசணிக்காய், கேரட், புடலங்காய், நாட்டு சக்கரை, கொடமிளகாய், நெல்லிக்காய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, லெமன், புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், கீரை உருவி வச்சுருக்கிறேன், அரிசி ஊற போட்டு வச்சுருக்கிறேன், சாதத்துக்கு பாதாம், முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, லெமன் பாதி, ஒரு ஆளுக்கு பாதி லெமன் போதும். தோலோட நம்ம இதில் போட்டுக்கலாம். விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு தோலோட நம்ம போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி நம்ம ஜூஸாக குடிச்சிக்கலாம். ரெகுலராக அதை நம்ம எடுத்தோம்னா எந்த நோய் நம்ம வந்து தாக்காது. இதோட நமக்கு சுகர்லேருந்தும் பிபி, கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம்லேருந்தும் நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் எம்டி ஸ்டமக்கில் காலையில் எடுத்தோம்னா நமக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அறுசுவை ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம சட்டியில் வேக வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும். நம்ம சட்டியில் வேக வைக்கும்போது ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும். மண் சட்டியில் சமைச்சா மட்டும்தான் நம்ம சமைக்கிற உணவுலேருந்து சத்துக்கள் குறையாமல் பாதுகாத்துக்க முடியும். பருப்பு வெந்துடுச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் போட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் உருவி கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு வேக விட்டுக்கலாம். கீரை மூடி வேக வைக்கக்கூடாது, மூடி வேக வச்சோம்னா நமக்கு கலர் மாறிடும். உப்பும் பருப்பு தண்ணியும் போட்டு வேக வச்சுக்கோங்க. 3000 நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரே கீரை எதுன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான். நல்லா கடைஞ்சிட்டப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அயனும் கால்சியமும் அதிக அளவில் இந்த கீரையில் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பரங்கிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காயில் இல்லாத சத்தே கிடையாது, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம். ரெகுலராக நம்ம பரங்கிக்காய் எடுத்தோம்னா நமக்கு நிறைய நோய்கள்லேருந்து வெளியே வர முடியும். ஒரே ஒரு வாதத்தை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம பரங்கிக்காய் கூட அதை வாதத்துலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். பரங்கிக்காய் வெந்துடுச்சு, சீக்கிரம் வெந்துருந்த காய், ரொம்ப சத்தான பரங்கிக்காய் கூட்டு ரெடி. தேவைப்பட்டுச்சா நீங்கள் தேங்காய் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் தாளித்து சர்வ் பண்ணிட்டேன். பரங்கிக்காய் கூட்டு, கீரை கடைசல், சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 3 வண்ண துவையல் செய்யலாம். ஃபஸ்ட்டு பருப்பு துவையல். துவரம்பருப்பை மினிமம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், நல்லா வாசனை வரும், அந்த டைமில் வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுக்கும்போது 2 காஞ்ச மிளகாய், 3-4 பல் பூண்டு போட்டு
லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, பூண்டு லைட்டாக வறுத்தாலே போதும். ரெண்டு கலர் கலரிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். உப்போடு போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். சில பேர் இதில் புளி வச்சு அரைப்பாங்க, வேணும்னா நீங்கள் புளி வச்சும் அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது. நம்ம பச்சையாக பூண்டு இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ரொம்ப சுவையான துவையல் ரெடி. அடுத்து நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவும் கொடை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொடை மிளகாய், நெல்லிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. இப்போ நம்ம நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவில் கருப்பு எடுத்துட்டு நான் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இஞ்சி காரமே போதுமானது, அதனால் இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் லெமன் ஜூஸ் மட்டும் 2-3 சொட்டு போட்டிருக்கேன் சுவைக்காக. அதோட இதில் எல்லா சத்துமே இதில் உங்களுக்கு கலந்துருக்கும். இதில் நம்ம தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சமைக்காத பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காயை மேல் தோல் எல்லாமே எடுத்துடலாம். பீலர் வச்சு நம்ம எடுத்துடுவோம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க இந்த வெள்ளை ஸ்பாஞ்சியாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் மெலிஸ் மெலிஸாக கீரல் போட்டுக்கலாம். இது குக்கும்பர் பொரியல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு புடலங்கான்னு நம்ம சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா கண்டுபிடிக்கவே முடியாது. இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். இது வரைக்கும் புடலங்காவை நம்ம பச்சையாக சாப்பிட்டது இல்லைங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் விட்டமின் சியும் விட்டமின் ஈயும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பச்சையாக எடுக்கும்போது ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும். பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வெள்ளை பூசணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தனியாக ரெசிபி கொடுத்துருக்குறேன், பூசணி தயிர் சாதம், பூசணி ஜூஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஹைலி ப்ரானிக் ஃபுட் எதுன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய். இது நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால நிச்சயமாக கேன்சரை வராமல் தடுத்துக்க முடியும். நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜியை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது நம்ம சமைக்காமையே எடுக்கலாம். மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்பூசணியில் விட்டமின் பி நிறையா இருக்குது, விட்டமின் சி நிறையா இருக்குது, கால்சியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ் ஃபைபர் இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடம்பு நம்ம பாடியை வந்து கூலிங்காக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரெகுலராக நம்ம டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொரியல் செஞ்சியும் சாப்பிடலாம். இருக்கணும்னா ஈஸியாக மென்று சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாமே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம், அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கிறேன், மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு ஜூஸ் போட்டுக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 2-3 சொட்டு போட்டால் போதும். அடுத்து தாளிதம் போட்டிருக்கேன், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நறுக்கின தக்காளி கூட நீங்கள் கலந்துக்கலாம். இதில் என்னென்ன வேணுமோ இதில் நம்ம கலந்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏன்னா லெமன் ஜூஸும் ஜிஞ்சர் ஜூஸும் நம்ம சேரும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த பூசணி பொரியல். அடுத்து நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டுக்கிட்டாச்சு. இஞ்சி ஜூஸு, லெமன் ஜூஸு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாளிதம் சேர்த்துக்கலாம். தாளிதம் போடுறதுனால நமக்கு பொரியல் டேஸ்ட்டே இருக்கும். கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புடலங்காய், இதே ப்ரொசீஜர் தான் புடலங்காய்க்கும். புடலங்காயை கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம்,
இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தாளிதம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை. எல்லாம் பொரியலுமே நம்ம தேங்காய் சேர்க்கலாம், இன்றைக்கி சேர்க்கலை நான். இதெல்லாமே கலந்து சர்வ் பண்ணிக்கலாம். மூவண்ண பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாயாசம் செய்யலாம். பரங்கிக்காய் பாயாசம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாதாமும் முந்திரியும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பரங்கிக்காயே சேர்த்துக்கலாம். போட்டு சாப் பண்ணிவிட்டு அதோட டேட்ஸ் போட்டு அரைச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி கரைச்சி பாயசம் ரெடி பண்ணிடலாம். இதில் பி விட்டமின், சி விட்டமின் நிறையா இருக்குது. அதோட பீட்டா கரோட்டினும் நார் சத்தும் நிறையா இருக்குது. இதில் நிறைய சத்துகள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வடை, ட்ரை கலர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை ஊற வச்சுட்டு அதை நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை மூணு பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் புதினாவை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்து இன்னொரு பாட்டில் கேரட் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம், போட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவுலேயும் நம்ம வெங்காயம் போட்டு கலந்து வச்சுக்கலாம். அதை மூணு உருண்டை எடுத்து அப்படியே ஒன்றா தட்டினோம்னா நமக்கு மூணு கலரில் வந்துடும். எப்பயும் சுடுற மாதிரி வடையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மூணு கலர் வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு பச்சை, ஒரு சைடு ஆரஞ்சு, நடுவில் வெள்ளை கலர். நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மூணு கலரில். டேஸ்டான ட்ரை கலர் வடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எடிபிள் கலரில் அப்பளத்தை டிப் பண்ணி காய வச்சு வச்சுருக்குறேன், அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை கலர் அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அறுசுவை உணவு ரெடி. 50% சமைச்ச உணவு, 50% சமைக்காத உணவு நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.